உபவாசம். ஏகாதசிக்கு இரட்டை போஜனமா? ஏகாதசியாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம். இது ஒரு ஸ்லோகத்தின் முதல் பாதி. இதற்கு என்ன அர்த்தம்? ஏகாதசியாம் து கர்த்தவ்யம் சர்வேஷா என்றால் சகல ஜனங்களாலும் ஏகாதசி என்று இன்னவாறு செய்யப்பட வேண்டும் என்று அர்த்தம். என்ன செய்யப்பட வேண்டும்? போஜனத்வயம் என்று ஆன்சர் வருகிறது. அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ? துவயம் என்றால் இரண்டு, போஜனத்வயம் ரெண்டு தரம் சாப்பாடு. எல்லாரும் ஏகாதசி அன்று ரெண்டு தடவை போஜனம் செய்ய வேண்டியது என்று அர்த்தமாகிறது. இதென்ன ஏகாதசி என்றால் பட்டினி, தண்ணீர் கூட இல்லாமல் நிர்ஜலமாய் இருக்க வேண்டும் என்பார்கள். இங்கே ஆனால் ஒரு தடவை மட்டுமில்லை, ரெண்டு தடவை போஜன துவயமாக சாப்பிட்டாக வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. இது விசித்திரமாக வார்த்தை விளையாட்டு பண்ணி இருக்கும் ஸ்லோகம். இதில் போஜன என்று பிரித்து வருகிறதே, அதை போஜன என்று ரெண்டு வார்த்தைகளாக பிரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் சரியான அர்த்தம் கிடைக்கும். போ என்றால் ஓய் என்று கூப்பிடுவதாக அர்த்தம். போ ஜன என்றால் ஓ ஜனங்களே என்று எல்லா மக்களையும் கூப்பிடுவது. இப்போது நான் சொன்ன ஸ்லோகத்துக்கு, பாதி ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தமாகிறது என்றால், ஹே ஜனங்களே, ஏகாதசியில் எல்லாராலும் ரெண்டு செய்யத்தக்கன, அதாவது ரெண்டு காரியம் செய்யத்தக்கன. ரெண்டு போஜனம் என்று அர்த்தம் இல்லை, ரெண்டு காரியம் என்று ஆகிறது. ஏகாதசியில் சகல ஜனங்களும் செய்ய வேண்டியதான அந்த ரெண்டு காரியங்கள் என்ன? அதை ஸ்லோகத்தின் பின்பாதி சொல்கிறது. சுத்தோபவாசக பிரதமக சத்கதா ஸ்ரவணம் ததக. முதல் காரியம் உபவாசம், இரண்டாவது காரியம் பகவத் கதைகளை கேட்பது. ஏகாதசியாம் து கர்த்தவ்யம் சர்வேஷாம் போஜனத்வயம் சுத்தோபவாசக பிரதமக சக்கதா ஸ்ரவணம் ததக. சகல ஜனங்களும் ஏகாதசி என்று சுத்த உபவாசம் இருக்க வேண்டும், ஈஸ்வர மகிமைகளை கேட்க வேண்டும்.